ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். நான் சொல்ல போகிற நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது வந்துட்டு விஷப்பூச்சிகள் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நீங்கள் வீடை தயவுசெய்து சுத்தமாக வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அதாவது வந்துட்டு வீடு அழகாக உப்பு லேசாக போட்டு தண்ணியில் துடைப்பது நல்லது. அதே மாதிரி கிருமி நாசினின்னு சொல்லப்போனால் நிறைய வகைகள் இருக்குது, அதை வச்சு துடைப்பது நல்லது. அதே மாதிரி நம்ம சாதாரணமாக கிடைப்பது மஞ்சத்தூள் தண்ணீரில் கலந்து நீங்கள் தெளிப்பது மிக மிக நல்லது. இந்த மாதிரி கிருமி நாசினிகள்லாம் தெளிச்சிங்கன்னா உங்கள் வீடுகளுக்குள்ள எந்த மாதிரி விஷப்பூச்சிகளும் உங்களுக்கு வராதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் இதை வந்து ரெகுலராக கடைபிடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள பாம்புகள் எதுவும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் தயவுசெய்து பெரிய பெரிய பொந்துகள் இருந்தால் அடைச்சிருங்க. அதே மாதிரி உங்கள் சாக்குகள் இதெல்லாம் குமிச்சு போட்டுருந்தீங்கனாலும் அதில் வந்து அடையும். அதே மாதிரி தென்னமட்டைகள் இந்த மாதிரி குமிச்சு போட்டுருந்தீங்கனாலும் வந்து அடையும். அதே மாதிரி வீட்டுகளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதாவது வந்துட்டு அது வந்து இரவு நேரங்களில் உணவு தேடணும்னு வீட்டுக்குள்ளே நுழையும். ஆகையால் உங்களை கடிக்கணும்னு வராது. தயவுசெய்து நீங்கள் பாம்புகள் உங்கள் கண்ணில் தென்பட்டால் உடனே அதை பிடிச்சி வனப்பகுதியில் விட்டுறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது தெய்வத்தினுடைய வாகனம்தான் பாம்பு. அது வந்து உங்கள் வீடுகளுக்குள்ளே வருதுன்னா தயவுசெய்து அதை அடித்து கொன்றாதீங்க. அதை தயவுசெய்து பிடிச்சிட்டு வனப்பகுதியில் விடுவது மிக மிக நல்லது. பாம்பு வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். ஆகையால் அதை வந்து நீங்கள் வந்துட்டு கவனமாக கையாளுவது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பாம்பு வருதுன்னா, இப்போ ஒரு நல்ல பாம்பே வருதுன்னா, தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டும் அதை சிரமப்படுத்திட வேண்டாம். அதை வந்துட்டு நீங்கள் தீண்டுட்டீங்கன்னா அதை வந்து போயிருச்சுன்னா அடுத்து மறுபடியும் உங்களை வந்து கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகையால் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பாம்புகளை சீண்டாதீங்க. சீண்டிட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் உங்களை வந்து கடிக்க வரும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு பாம்புகளை எக்காரணத்தை கொண்டும் துன்புறுத்துவது மிக மிக தவறு. ஏன்னா நிறைய குடும்பங்களில் நடந்திருக்கு. அதாவது ஒரு பாம்பை அவங்க சிரமப்படுத்தியிருக்காங்க, மறுபடியும் அந்த பாம்பே வந்து வீட்டுக்குள்ளே வந்து கடிச்சு அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஆகையால் வந்துட்டு பாம்பை வந்து எக்காரணத்தை கொண்டும் சிரமப்படுத்தாதீங்க, அது துன்புறுத்தாதீங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, பாம்பை வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா கோயில்களிலுமே நாகர்கோயில் இருக்கும், அந்த நாகர்கோயிலுக்கு போய் நீங்கள் சிறப்பாக வழிபாடு பண்ணிங்கன்னா மிக மிக நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் ஊர்களிலே புத்து இருக்கும், அந்த இடத்துக்கு போய் தயவுசெய்து முட்டை பால் வச்சு பத்தி சுடன் அதெல்லாம் வச்சு பொருத்தி நீங்கள் அதாவது நாகர்கோயிலில் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் பாம்பை கண்ணில் தென்பாடுன்னு கேட்டுக்கிறேன்.